हाई व्यूवर्स वेलकम बैक टू तगवल कलंजियम नम वीडियो आडी पूरम अन्नैक्कु कुळंदै पेरु वेंडुम पेण्களுக்கு வளைகாப்பு செய்யும் முறை பத்தி தான் பார்க்க போறோம்ங்க அதுவும் இந்த 2023வது வருஷத்துல என்னைக்கு ஆடி பூரம் வருது எந்த டைம்ல நம்ம வளைகாப்பு செய்யலாம் அப்படிங்கறதெல்லாம் பார்க்கலாம் சோ வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் தகவல் கலஞ்சியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணிருங்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆடி மாதம் அப்படினாலே அம்மனுக்கு மிகவும் உகந்த ஒரு மாதம்ங்க அதுலயும் வரக்கூடிய பூர நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஒவ்வொரு வருஷமும் ஆடி பூரம் அன்னைக்கு எல்லா அம்மன் கோவில்களையும் அம்மனுக்கு வளைகாப்பு நடத்தி கோலாகலமா இந்த நாளை கொண்டாடுவாங்கன்னே சொல்லலாங்க அண்ட் முக்கியமா பாத்தீங்கன்னா ஆடி பூரம் அன்னைக்கு குழந்தை பேறு வேண்டும் பெண்களுக்கும் வளைகாப்பு செய்வாங்க சோ அந்த மாதிரி வளைகாப்பு செஞ்சாங்க அப்படினா அடுத்த ஆடி பூரத்துக்குள்ள அவங்க மடியில் குழந்தை தவளும் அப்படிங்கிறது 100% உண்மையான ஒரு விஷயம்ங்க நிறைய பேர் வந்து இதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஆடிப்பூரம் அன்னைக்கு குழந்தை பேர் வேண்டும் பெண்களுக்கு வளைகாப்பு போட்டு நிறைய பேருக்கு வந்து குழந்தை பாக்கியம்லாம் கிடச்சிருக்கு ஸோ இந்த டைம் நீங்களும் வந்து மிஸ் பண்ணாமல் குழந்தை பேர் வேண்டும் பெண்களுக்கு வளைகாப்பு செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக சீக்கிரம் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஸோ இந்த வருஷம் 2023வது வருஷத்தில் ஆடிப்பூரம் என்னைக்கு வருதுன்னா வர ஜூலை மாதம் 21ஆம் தேதி மத்தியானம் 1:57 பூர நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆயிடுது மறுநாள் 22ஆம் தேதி சாயங்காலம் 4:58 வரைக்கும் பூர நட்சத்திரம் இருக்குது ஸோ நீங்கள் வளைகாப்பு செய்யக்கூடிய நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 22ஆம் தேதி பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது வளைகாப்பு செய்யக்கூடிய டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காலையில் 10:45 11:45 செய்யலாம் இல்லைன்னா மதியம் 1:30 to 2:30 வந்து நீங்கள் வளைகாப்பு செய்யலாம் ஸோ யாருக்கு நம்ம வளைகாப்பு செய்கிறோமோ அந்த பெண் அந்த குழந்தை பேர் வேண்டும் அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி காலையில் எழுந்து குளித்து நல்லா ஃப்ரெஷ்அப் ஆயிருங்க வீட்டில் இருக்கிற சுவாமி ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து அலங்காரம் பண்ணிடுங்க முடிஞ்ச வரைக்கும் வந்து நீங்கள் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான பலன் வந்து ரெட்டிப்பாக கிடைக்குன்னே சொல்லலாங்க ஸோ நீங்கள் பூஜை பண்ணக்கூடிய அந்த டைம் நீங்கள் காலையிலனா காலையில் செலக்ட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா மதியம்னா மதியம் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பூஜை பண்ணக்கூடிய அந்த டைமில் சுவாமி ஃபோட்டோஸ்லாம் அலங்காரம் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் மணப்பலகை இருந்தது அப்படின்னா அந்த மணப்பலகையை எடுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு பூவால் அலங்காரம் பண்ணிடுங்க அலங்காரம் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் அம்மன் சிலை இருந்தாலும் சரி இல்லை அம்மனுடைய ஃபோட்டோ இருந்தது அப்படின்னா அந்த ஃபோட்டோவை வந்து அந்த மணப்பலகை மேலே நீங்கள் வச்சுருங்க வச்சுட்டு அதில் நல்லா மஞ்சள் குங்குமம் வச்சு மல்லிகை பூவால் வந்து அலங்காரம் பண்ணிடுங்க அப்புறம் அந்த மணப்பலகை முன்னாடி ஒரு தலவாழை இலை போட்டு வெத்தலை பாக்கு பழம் தேங்காய் இதெல்லாம் வச்சுக்கோங்க முக்கியமாக ஒரு டம்ளரில் பால் வச்சுருங்க அது கூடவே உங்களால் முடிஞ்ச நைவேத்தியம் ஏதாவது பால் பாயாசம் சர்க்கரை பொங்கல் ஏதாவது வந்து செஞ்சு வச்சுக்கோங்க முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா சனிக்கிழமை ஆடி போகும் போது ஸோ நீங்கள் முந்தின நாள் வெள்ளிக்கிழமை சாயங்காலமே வந்து 2 டசனோ 3 டசனோ நல்லா கண்ணாடி வளையல் நல்லா கலர்ஃபுல்லாக ரெட்டு க்ரீனு எல்லோ மெரூன் இந்த மாதிரி அம்மனுக்கு வந்து உகந்த கலர்ஸாக பார்த்து நீங்கள் வாங்க வளையல் வாங்கி வச்சுக்கோங்க கண்ணாடி வளையல் ஸோ அந்த வளையலையும் வந்து நீங்கள் பூஜை பண்ணக்கூடிய அந்த டைமில் வந்து அந்த இலையில வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை உங்களுக்கு வளைகாப்பு அப்படின்னு பார்க்கும்போது அந்த வளையல் மாலை செய்வாங்க ஸோ வளையல் மாலை செஞ்சு நீங்கள் அம்மன் சிலைக்கு நீங்கள் போட்டு விடலாம் இல்லை அப்படின்னா அம்மனுடைய ஃபோட்டோக்கு நீங்கள் போட்டு விடலாம் ஒருவேளை உங்களுக்கு மாலை செய்ய தெரியலை அப்படின்னா அம்மனுடைய பாதத்தில் வந்து அந்த வளையல வந்து நீங்கள் வச்சிடலாம் இதுதான் அம்மனுக்கு நம்ம செய்ய வேண்டிய வளைகாப்பு ஸோ வச்சுட்டு நீங்கள் அன்னைக்கு வந்து அகல் விளக்கில் நெய்தீபம் ஏற்றிக்கோங்க நெய்தீபம் ஏற்றி அம்மனை மனதார வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க அம்மன் அப்படிங்கும்போது அம்மா நம்மளோட அம்மா அப்படிங்கும்போது அவங்கக்கிட்ட நம்ம என்ன கேட்டாலும் அவங்க நமக்கு நிச்சயமாக தருவாங்க இளைய மனம் கொண்டவள் தான் அம்மன் ஸோ அதனால் எனக்கு சீக்கிரம் குழந்தை பாக்கியம் கொடுத்தாயின்னு சொல்லிட்டு அம்மனை வேண்டி நீங்கள் அம்மனுக்கு அந்த வளைகாப்பு பண்ணிவிட்டு அடுத்து எந்த இடத்துலேருந்து நீங்கள் அந்த ஃபோட்டோ எடுத்தீங்களோ அதே இடத்துல வந்து அந்த ஃபோட்டோ வச்சுட்டு அந்த வலையில் திரும்பவும் இலையில் வச்சுருங்க இலையில் வச்சுட்டு குழந்தை பேர் வேண்டும் பெண் இருக்காங்க இல்லையா ஸோ அந்த பெண்ணை வந்து அந்த மனப்பலகையில் உட்கார வச்சுட்டு அவங்களோட ஹஸ்பண்டோ இல்லைன்னா அம்மாவோ இல்லைன்னா மாமியாரோ ஸோ இவங்க மூணு பேரில் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து அந்த பெண்ணை அதில் வச்சு அவங்களுக்கு நம்ம யூஸ்வலாக ஒரு ப்ரெக்னெண்ட்டான லேடிக்கு வந்து நம்ம எப்படி வளைகாப்பு பண்ணுவோமோ அதே மாதிரி வந்து நீங்கள் அவங்களுக்கு வளைகாப்பு பண்ணணும் ஸோ கன்னத்தில் வந்து நீங்கள் சந்தனம் குங்குமம்லாம் வச்சுக்கோங்க வச்சுட்டு அட்சதை தூவி அம்மனுக்கு போட்ட அந்த வளையில் அவங்க கையில் நீங்கள் போட்டு விடணும் ஸோ அந்த ஒரு வளையல் கூட மிஸ் பண்ணாமல் எல்லா வளையலையும் வந்து நீங்கள் போட்டு விட்டுடலாம் ஸோ இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் அவங்களை ஆசீர்வாதம் பண்ணும்போது அடுத்த ஆடி போகிறதுக்குள்ளே கட்டாயமாக அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க ஸோ நிறைய பேர் வந்து இதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஸோ இந்த டைம் வந்து நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் சீக்கிரமே வந்து உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தேங்க்யூ